உணவளிக்கும் அளவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி தொடங்கணும். கிரேசி டீமில் தமிழ் வணக்கம். இன்றைய எபிசோட் உலகின் 8 அதிசயங்கள். என்னடா உலகத்தில் மொத்தம் 7 அதிசயங்கள்னு ஒரு சொல்லியிருக்காங்க, உலகத்தில் 8 அதிசயம் சொல்கிறாங்க, ஆச்சரியப்படுங்களா? ஆமாங்க, உலகத்தில் 8 அதிசயமாக 2007 யுனெஸ்கோ அறிமுகப்படுத்திருக்காங்க. உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ கட்டிடங்கள் மனநிலவு இடத்துல மிகப்பெருசாகவும் மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஆனால் உலகத்தில் மனுஷன் கட்டப்பட்ட கட்டிடம் தான் இன்றைக்கு யுனெஸ்கோட பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த 7 உலக அதிசயங்களை பற்றி தான் கிடைக்கும், 8 உலக அதிசயம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 உலக அதிசயம் பார்க்க இன்றைக்கி ஆர்வம் இருக்கீங்கன்னு தெரியும், நேரடியாக எந்தெந்த இடம்னு பார்த்துடலாம். ரியோ பிரேசில். 1931 பிரெஞ்சு காலனியாக இருந்த ரியோவில் கட்டப்பட்ட இது 9 வருஷத்தில் கட்டி முடிஞ்சு. இது ஹைட் 30 மீட்டர். தாஜ்மஹால், நம்ம தாஜ்மஹால் எல்லோருக்குமே தெரியும். உலகத்திலேயே 1453 கட்ட 21 வருஷம் அது கட்டியிருக்காங்க. இதை முகலாய பேரரசர் ஷாஜகான் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. யமுனை நதிக்கரையில் அழகாக அமைஞ்சிருக்கு. இது ஷாஜகான் தன்னோட காதல் மனைவிக்காக இதை கட்டினார். இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதை கட்டி முடிக்க 21 வருஷம் ஆச்சுங்கிறது தான் அது உண்மை. இது இன்றைக்கும் ஒரு சமாதி வைக்கிற இடம் தான். இதை இன்னைக்கு உலகத்தில் என்ன காதலர்களும் அவங்களுக்கு ஒரு காதல் சின்னமாக தான் பார்க்குறாங்க. இவருடைய ஊரில் நிறைய பொண்ணுங்க கேட்பாங்க, ஷாஜகான் எனக்கு தாஜ்மஹால் கட்டிவியான். அந்த அளவுக்கு காதல் நினைவுச்சின்னமாகவே தாஜ்மஹால் ஆகிடுச்சு. மக்கப்பிச்சு பெரும் மக்கப்பிச்சு, இது வந்து இன்காஸ் மக்கள் வாழ்ந்த பகுதி. கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் இருக்குது. இது 1450 கட்டப்பட்டு ஒரு பெரும்பான்மையான நகரமாக இருந்துச்சு. காடுகள் அழிக்கப்பட்டு இந்த நகர் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இக்காலத்தில் மண்ணரிப்பு காரணமாக இந்த நகரம் வந்து கைவிடப்பட்டுச்சு. இதோட அமைப்பு ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கது. சிசன் இட்ஸா, மெக்சிகோ. 1600 கட்டப்பட்ட இது மாயன்களின் நகரம். இந்த நகரத்தோட அமைப்பு ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். நடுவில் இருக்க பிரமிடு போன்ற அமைப்பு மண்ணோட அடியாசனமாகும். அதை சுற்றி சார்ந்து அரண்மனை மற்றும் கோவில் போன்று அந்த நாட்டு மக்கள் ரொம்ப விமர்சையாக நாட வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காலத்தால் தர இதை கைவிட்டாங்க. அடுத்து கொலிசி இத்தாலி. கிரேக்கர்களோட ஆட்சியில் இருந்த ரோமில் அவங்களோட கட்டப்பட்ட மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த கொலிசி. கொலிசியம்ங்கிறதே ஒரு அரங்கம்னு அர்த்தம். 80,000 பேர் உட்காந்து பார்க்க முடிய அளவுக்கு இந்த அரங்கம் வந்து இல்லாண்டு கத்தால் தான் அழிஞ்சு போச்சு. இங்கே மனிதர்களுக்குள் சண்டை, போர் சண்டை, போர் பயிற்சி மற்றும் மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுற மாதிரியான கொடூரமான சண்டைகள் பல அரங்கேறி இருக்கு. ஏறக்குறைய 5000 உயிர் பலிகள் இந்த இடம் வாங்கியிருக்கு. பெட்ரா, ஜோர்டன். ஜோர்டனில் கிமு 312 கிபி 5 வரைக்கும் அமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மக்கள் வாழும் பகுதி அந்த தான் பெட்ரா. இந்த பெட்ரா பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 2657 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 264 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பெருசாக இருந்தது. கிரேட் வால் ஆஃப் சைனா. ஆமாங்க, சைனாவோட அதிசயம் தான் ரெண்டாவதாக பார்க்கப்படுது. கிமு 700 கட்ட ஆரம்பிச்சது. பல மன்னர்கள் பல வம்சாவளியாக வரிசையாக கட்டப்பட்டே வந்துச்சு. ஏறக்குறைய சைனா முழுக்க 21,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா தான் அன்னைக்கு மங்கோலியர்கள் தாக்குதலேருந்து சைனாவை காப்பாற்றுச்சு. பிற்காலத்தில் இதுவே அவங்களுக்கு நாடு முழுக்க போகிற வணிக பதவியும் பயன்பட்டுச்சு. இன்றைக்கு வரைக்கும் சைனாவோட அம்சமாக இந்த கிரேட் வால் அமைஞ்சிருக்குங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. இதில் இருக்கிறது கிசா பிரமிட். கிசா பிரமிட் எகிப்தில் அமைஞ்சிருக்கு. ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2600 வருடம் கட்டப்பட்டிருக்கலாம் நம்பப்படுற இது 1311 வரைக்கும் உலகின் உயர்ந்த கட்டிடமாக பார்க்கப்பட்டிருக்கு. இதன் உயரம் 481 அடி. ஆனால் இதன் நாட்டோட மன்னன் சமாதியாக மட்டும்தான் இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இதுக்குள்ளே போயிட்டு வர்றது ஒரு சவாலான விஷயந்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிட்டே சொல்லிட்டேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். நன்றி.